படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெய் ஜெய் சார் படம் வந்து சில சில மூவிஸ்லாம் இருக்கும்ல, ஆக்ஷன் ஓரியன்டாக புகை வலியவன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாமனன், அந்த சீரீஸில் வந்து எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. அதை மாதிரி மூவிஸில் லவ் படம்லாம் இருக்கும்ல, எங்கேயும் போதும், ராஜாராணி, அது அது வேறு மாதிரி நடிச்சிருப்பார். இந்த மாதிரி மூவிஸ்லாம் அவர் சூப்பராக பண்ணுவார். இது லவ் சீன்ஸ்லாம் வந்து தேவையான அளவுக்கு வந்து இருக்குது சீன்ஸு, அதை வந்து அவர் வந்து கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருந்தாலும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கார் ஜெய் சார். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காரு அவர், சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் ஆக்ஷன் சீன்ஸ்லாம். எனக்கு பிடிச்சிருக்கு. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் தெரியாது, என் பாயிண்ட் ஆஃப் வியூல படம் நல்லா இருக்கு. எனக்கு அதான் சொல்றேன், லாஸ்ட் படம் பட்டாம்பூச்சி பார்த்தேன், அதுல நல்லா தான் நினைச்சிருந்தாரு. எனக்கு வந்து நான் இந்த ஸ்டோரி எனக்கு வந்து அந்த அந்த ஸ்டோரியோட இந்த ஸ்டோரி எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா பிடிச்சி, அந்த படம் நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த வலியவன் புகழ் அதை மாதிரி அந்த மாதிரி சீரீஸ்ல இதில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, லவ் இருக்கு, எல்லாமே வந்து தேவையான விஷயம்லாம் இருக்கு இந்த படத்துல. லாஸ்ட்ல வந்து முக்கியமாக சொல்லணும்னா ரெண்டு சாங்ஸ் வந்து லவ் சாங்ஸ் இருக்கும், அது நல்லா தான் இருக்குது. லாஸ்ட்டில் படம் முடிய சொல்ல ஒரு சாங் வரும், அந்த சாங் மோட்டிவேஷன் சாங் மாதிரி சூப்பராக, அந்த டைட்டில் வந்து எண்ணி துணிங்க இருக்குல்ல, அதை மாதிரி அது ரிலேட்டடாக வந்து லாஸ்ட் படம் முடிய சொல்ல போடுறதுல அந்த சாங் இருக்கும். அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மினிஸ்டர் கேரக்டரில் வருவார், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. வில்லன் மெயின் வில்லனே சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் முக்கியமாக அந்த வில்லன் கேங்கில் ஒருத்தர் வருவார் மதுரையை சேர்ந்த, அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து சில கேரக்டர் ரிவீல் பண்ணக்கூடாது, அவங்க அவங்க கேரக்டர்ஸையும் அவங்க நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் லவ் சீன்ஸ் வந்து தேவையான அளவு தான் வச்சுருக்காங்க, ஆனால் அந்த சீன்ஸே நல்லா இருக்குது. அந்த இப்போ பார்த்திங்கன்னா அதில் சில டைலாக்ஸ்லாம் வரும், அது சொல்லக்கூடாது, பட் ஆனால் அந்த டைலாக்ஸ்லாம் பார்த்தா பிடிக்கும் எல்லாருக்கும். எனக்கு ரொம்ப டெக்னிக்கலாக தெரியாது, ஆனால் என்ன மாதிரி படம் பார்க்குறவங்களுக்கு இது பிடிக்கும், இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.